மதுரையில் சுண்ணாம்பு காலவாசல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் ஒரு பெரிய லெஜண்ட் ஒருத்தர் பிறந்தார். அவர் பேர் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் போய் ஸ்ட்ராபெரி பிக் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி அந்த நேரத்தில் தேவையில்லாமல் நான் ஸ்ட்ராபெரி ஸ்மூதி பண்ண போகிறேன், சீஸ் கேக் பண்ண போகிறேன், ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ அது பண்ணக்கூடிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அப்படி பண்ணும்போது சரி அதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுவோமே அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நேற்று பிக் பண்ண அந்த ஸ்ட்ராபெரியிலேருந்து ஸ்ட்ராபெரி ஸ்மூதி பண்ணலான் இருக்கோம். அதுக்கு என்னென்ன இப்போ போட போகிறோம், என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஸ்ட்ராபெரி ஸ்மூதி, ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லி என் ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி செய்கிறதுக்கு நம்ம நேற்று பிக் பண்ண ஃப்ரெஷ்லி பிக்டு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கோம். ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் இது கடையில் வாங்கினதுங்க. கோல்டு மில்க் எடுத்திருக்கோம். ஹனி, சுகர், யோகர்ட் இருக்குது. இங்கே வந்து ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன், ரோஸ் வாட்டர் இது, அப்புறம் ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்த ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இது ரொம்ப சிம்பிளான இதுதாங்க. நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு சட்னி அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டியதான். ஆனால் இதில் நம்ம ஸ்ட்ராபெரி பண்ணுறனால, தயிர் போடுறனால இதை ஸ்மூதின்னு சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ராபெரி போட்டுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருந்த தயிர் நான் ரெண்டு தடவையாக பண்ணுறேன், ஸோ வந்து பாதி பாதி தான் நான் போடுறேன் இதில். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை ஊற்றுறோம். தேன் வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காண்டி நான் தேனெலாம் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகரு, இன்னும் கொஞ்சம் நல்லா வாட ஸ்மெல் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி ரோஸ் வாட்டரும் அந்த ரோஸ் எசன்ஸும் ஊற்றுறேன். நல்ல கலரும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு இதில். இது போக கடைசியாக நம்ம இந்த ஐஸ்கிரீமை சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. பொதுவாக இந்த இதுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு நான் பார்த்துருக்கேன், அதனால் நான் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மிக்சியில் அடித்து ஸ்ட்ராபெரி ஸ்மூதியை வெயில் காலத்தில் சும்மா கும்முன்னு குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ மிக்சியில் அடித்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள் தயிரும் அதுவும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இது போக நம்ம இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம சும்மா இப்படியே கொடுத்தோன்னா அது வந்து யாரும் இதானா அப்படின்ட்டு போயிடுவாங்க. லைட்டாக நம்ம கிமிக்ஸ்லாம் காமிச்சோம்னா தான் நம்மளை வந்து ஓ என்னம்மா பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் லைட்டாக தண்ணி கொஞ்சம் இப்படி கோல்டு வாட்டர் அப்படி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு சுகர் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு முக்கு முக்கி அப்படி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது ரெடி. மீதி இருக்கிற ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி போட்டு அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல அந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சோண்டு அப்படி அள்ளி அப்படி உள்ளே போட்டு சும்மா கொஞ்சம்தான் ரொம்ப வேணாம் போட்டு இந்த ரோஸ் எசன்ஸை அப்படி சைடில் அப்படி சுற்றி விட்டுட்டு உங்களோட மிச்சம் இருக்க ஸ்மூதியை அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. நம்ம லைட்டாக அப்படி ப்ரெசன்ட் பண்ணி அப்படி கொடுத்தோம் அப்படின்னா வர்றவங்க வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு பார்ப்பாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஸ்ட்ராபெரியை இது மேலே வச்சு அவ்வளோதான் அப்படியே முடிச்சு விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு இதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக நாங்கள் எதுவும் சொல்லலை. புதுசாக இருக்கிறவங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரத்தில் வேறு ஒரு ரெசிபிலேயோ இல்லை ஊரை விட்டு வெளியேவோ ஏதோ ஒரு விதமாக உங்களை கண்டிப்பாக நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.